அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு ரிஷபம். ரிஷபம் தான் சூப்பரான சூப்பர், பிரமாதம் போங்க. ரிஷபத்தை நீங்கள் ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த பலன்கள் வந்து மேக்சிமம் பொருந்தி வரும். எப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சது தான், ரிஷபத்தில் சுக்கரனுடைய ஆட்சி வீடு, சந்திரன் உச்ச வீடு. இந்த ரிஷபம் ரிஷபத்தில் ரிஷபமே வந்து பெண் வீடு தான். அந்த பெண் வீட்டில் சந்திரன் அப்படிங்கிற பெண் கிரகம் உச்சமாகுது, சுக்கரன் அப்படிங்கிறத பெண் கிரகம் ஆட்சியாகுது. அப்போ பெண் கிரகங்கள் இரண்டுமே ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ராசியாக ரிஷப ராசி இருக்கிறதுனால, ஆண்களுக்கு திருமணத்தை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ராசியாக ரிஷபம் விளங்குகிறது. எப்படின்னா, இப்போது ஒருடைய ஜாதகம் எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் வந்து உங்களுக்கு சுப கிரகங்கள் இருந்தால் திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது ஒருத்தர் ரிஷப ராசியாக இருக்கார் அல்லது ரிஷப லக்னமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்படி இருக்கிறவருக்கு வந்து ரிஷபத்தில் வந்து சுப கிரகங்கள் இருந்தால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதை தவிர வேறு ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்தால் திருமண வாழ்க்கை சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ரிஷபம் அப்படிங்கிறது முகத்தை குறிக்கக்கூடிய ராசி இல்லைங்களா. அப்போது சுப கிரகங்கள் இருந்தால் முகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், பாவ கிரகங்கள் இருந்தால் முகத்தில் வடுக்கள் இருக்கும். இப்போது சனி முகத்தில் இருந்தால்னு வச்சுக்கோங்க, தழும்பு தழும்பாக இருக்கும். செவ்வாய் இருந்தால் வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கும் முகத்தில், கண்டிப்பாக வெட்டுக்காயம் இல்லாமல் ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வெட்டாவது இருக்கும். சந்திரன் இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் மகாலட்சுமி மாதிரி, ஒரு தேவதை மாதிரி, ஒரு ஐஸ்வர்யம் பொங்குகின்ற ராணி மாதிரி இருப்பாங்க. சுக்கரன் இருந்தால் கவர்ச்சியோ கவர்ச்சி, அந்த ஃபேஸில் அவ்வளவு கவர்ச்சி இருக்கும். அப்போது ரிஷபத்தில் வந்து எப்பொழுதுமே பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது, சுப கிரகங்கள் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த தேஜஸ் வந்து எப்பயுமே கூடியிருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரிஷபரோட ராசி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது காளமாட்டை சொல்லுவாங்க. காளமாடு என்ன பண்ணுது, பொதி சுமக்குது, சிவபெருமான சுமக்குது. அப்போது ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்காரங்க ரெஸ்பான்சிபிலிட்டி மோராக இருக்கும், அவங்களுக்கு வந்து அதிகமான பொறுப்புணர்ச்சி இருக்கக்கூடிய மிக்கவராக இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு பொறுப்பாக இருந்து எல்லா காரியத்தையும் எடுத்து போகிறது இந்த ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னமாக இருப்பாங்க. ரெண்டாவது, இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு ஐடியா, அதாவது இண்டிவிஜுவலாக எந்த காரியத்தையும் பண்ண மாட்டாங்க. ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருந்து அவங்க தூண்டுகோல் பண்ணால் தான் இவர் வந்து வேலை செய்கிறக்கு நல்லாயிருக்கும். இண்டிவிஜுவலாக வந்து இவர் இருக்க மாட்டார். ஒரு கம்பெனி மேனேஜராக இருந்தால் கூட ஒரு செக்ரட்டரியாவது இருக்கணும், ஒரு மேனேஜராக இருந்தால் கூட அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கணும், ஒரு உதவியாளர் இருந்தால் கூட அவருக்கு ஒரு உதவியாளர் இருக்கணும். ஸோ இவங்க இண்டிவிஜுவலாக இயங்க மாட்டாங்க, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால இந்த ராசி லக்னமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூட இன்னொரு பார்ட்னர்ஷிப் தேவை. அதே மாதிரி தொழிலையும் இவங்க கூட்டு தொழில் பண்ணுறது மிக நல்ல சிறப்பு, ஏன்னா இண்டிவிஜுவலாக இருந்தால் இவங்களுக்கு வந்து தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியாது. இது சுக்கரன் வீடுனால தெரியும், சுக்கரனா உங்களுக்கு சுக்லம் அர்த்தம், அதாவது விந்தணுக்கள் அதிகமாக இருக்கும், காமத்தில் அதிக ஈடுபாடு உடையவராக இருப்பார்கள், காம சிந்தனை அதிகமாக இருக்கும், கலாரசனை மிக்கவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பெண் ராசி, பெண் கிரகங்கள் ஆட்சி உச்சமாகக்கூடிய வீடு சுக்லம் அதிகமாக இருக்கக்கூடியது. அப்போது இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்காரருக்கு காமத்தின் மேல் அதிகமான ஆசை இருக்கும், காதல் வயப்படுவார்கள், கலாரசனை மிக்கவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து அனுபவித்து அட்டகாசமாக செய்யக்கூடிய கலை உணர்ச்சி மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் பால் அதிக ஈடுபாடு இருக்கும், பெண் தன்மை உடையவர்கள், நளினமானவர்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒய்யாரம் நளினம் அதிகமாகவே இருக்கும். காமத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள், சிற்றின்பத்தில் அதிக நாட்டமுடையவர்கள் ஆக இவர்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் ஒரு கவர்ச்சி இல்லாமல் இருக்காது, அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.